Hi friends, welcome to JRN Entertain. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருக்குறளை 27வது அதிகாரம். அதிகாரத்தினுடைய தலைப்பு தவம். தவம் என்று சொல்லும்போது மனதை அடக்கி துன்பம் பொறுத்து பிற உயிருக்கு நன்மை செய்தல். மனதை அடக்குவது என்பதே ஒரு பெரிய காரியம். அதிலும் வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்வது அதைவிட பெரிய காரியம். அந்த நிலையில் பிற உயிர்களுக்கு நன்மை செய்வது அது கேள்விக்குறியான காரியம். சரி, இதுதான் தவத்திற்கான ஒரு விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது. சரி, ஒவ்வொரு குறளாக தவத்தினுடைய தவம் செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் குறள், உற்ற நோய் நோண்டல் உயிர்க்கு ஊர்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தமக்குற்ற துன்பத்தினை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமையும் ஆகிய இரண்டும் தவத்திற்கு வடிவாகும். அதனுடைய விளக்கம், நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் தவத்திற்கு வடிவாகும். இரண்டாவது குறள், தவமும் தவமுடையார்க்கு ஆகும் ஆவம்தனை அத்திலார் மேற்கொள்வது. என்னுடைய விளக்கம், தவம் செய்தல் என்பது முன் நல்வினை செய்தார்க்கே அமையும். அந்நல்வினை இல்லாதார் தவத்தை மேற்கொள்வது வீண் முயற்சியே. அப்படின்னா தவம் செய்வதற்கு முன்னாடி ஒரு நல்வினை செய்திருக்க வேண்டும். அப்படி நல்வினை செய்தவர்க்கே அது வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது குறள், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையாவர்கள் தவம். இல்லறத்தில் வாழ்பவர்கள் துறந்தவர்களுக்கு உணவு முதலிய கொடுத்தலை விரும்பி தாங்கள் தவத்தை செய்ய மறந்தனர் போலும். இல்லத்தில் வாழ்பவர்கள் துறந்தவர்களுக்கு உணவு முதலியவை கொடுத்தலை விரும்பி தாங்கள் தவத்தை செய்ய மறந்தனர் போலும் அப்படின்னு சொல்கிறார். நான்காவது குறள், ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். அதனுடைய விளக்கம், பகைவரை அழித்தலும் நண்பரை உயர்த்துதலும் தவம் செய்வார் செய்ய எண்ணுவாராயின் எண்ணியவாறே தவத்தால் கைகூடும். அடுத்த குறள், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையலாம். ஆதலால் செய்ய வேண்டிய தவத்தை இப்பிறவியிலே செய்ய முயல வேண்டும். ரொம்ப முக்கியமான குறள். குறளில் ஒரு முறை கூட வாசிக்கிறேன், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விளக்கத்தை பாருங்கள், விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையலாம். எப்போ? தவம் செய்தால். விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையலாம். ஆதலால் செய்ய வேண்டிய தவத்தை இப்பிறவியிலே செய்ய முயல வேண்டும். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அது வேணும், இது வேணும், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்கும். எல்லாம் அடைய வேண்டுமா? தவம் செய்ய வேண்டுமா? முன் தவம் செய்திருக்க வேண்டும். அதற்குரிய தகுதியை நாம் அடைந்திருக்க வேண்டும். அதனுடைய விளக்கம், நம்ம விரும்பிய சிலவற்றை அடைய வேண்டும் என்றால் சில தவங்கள் நாம் செய்ய வேண்டும். அந்த தவம் என்னது? மனதை அடக்குதல், துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல்.
இதெல்லாம் செஞ்சிங்கன்னா விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையலாம். எப்படி கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஆறாவது குறள், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றலார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. தம் தொழில் செய்பவர் என்பவர் துறந்து தவத்தை செய்வாராயர், அதனை ஒழித்து மற்ற தொழில்களை செய்பவர் ஆசை வலையுள் அகப்பட்டு தமக்கே கேடு செய்து கொள்வாராவார். நம்முடைய தொழில் நம்முடைய வேலை செய்பவர் என்பது துறந்து தவத்தை செய்தல் வேண்டும், அதனை ஒழித்து மற்ற தொழில்களை செய்பவர் ஆசை வலையுள் அகப்பட்டு தாமே தமக்கு கேடு செய்து கொள்வார். ஏழாவது குறள், சுடச் சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச் சுட நோகிப்போர்க்கு. பாருங்கள் விளக்கத்தை பாருங்கள், பொன்னானது நெருப்பிலே இட்டு சுடச் சுட அதன் மாசு நீங்கி ஒளிவிடுமாறு போல, துன்பம் வருத்த வருத்த தவம் செய்வார்க்கு தம்மோடு கலந்து வினை நீங்கி ஞானம் மிகும். இது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அனுபவத்தில் சிலருக்கு கிடைத்திருக்கும். அதாவது பொன்னைய பொன்னானது தீயிலே அல்லது நெருப்பிலே இட்டு சுட சுட அதனுடைய மாசுகள் நீங்கி ஒளி விடும் ஒளிரும் மின்னும். அதுபோல் துன்பம் வருத்த 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 என்பது துன்பம் என்பது மனதை அடக்கி துன்பம் பொறுத்து, ஏதேனும் துன்பம் வந்தால் அதனை பொறுத்து துன்பம் வருத்த வருத்த தவம் செய்வார்க்கு தம்மோடு கலந்த வினை நீங்கி ஞானம் மிகும். அப்போ தவம் செய்பவர்களுக்கு நல்ல தவம் செய்பவருக்கு ஞானம் கிடைக்கும் அவருடைய விளக்கம். எட்டாவது குறள், தன்னுயிர் தான் அற பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இதனுடைய விளக்கம், தன்னுயிர் தான் என்னும் முனைப்பு அகலப் பெற்றவனை மற்றைய நிலை பெற்ற உயிர்கள் யாவும் வணங்கி தொழும். ஒன்பதாவது குறள், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நொற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவத்தால் வரும் வலிமை மிகுதியாக பெற்றவர்களுக்கு கூற்றத்தின் வலிமையை கடத்தல் எளிமையாம். கூற்றம் என்பதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கூற்றம் பகைவர் அல்லது கூட்டம் எப்படி சொல்லலாம், பேய்ங்கிற மாதிரி இன்னொரு சக்தி, அதை கூட வலிமையை அதன் வலிமையை கடத்தல் எளிதாகும். தவத்தால் வரும் வலிமையை மிகுதியாக பெற்றவர்களுக்கு கூட்டத்தின் வலிமையும் கடத்தல் எளிமையாம். பத்தாவது குறள், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். பாருங்கள், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். உலகத்து செல்வர்கள் சிலராகவும் வறுமையாளர்கள் பலராகவும் இருப்பதற்கு காரணம் யாதெனின், தவம் செய்பவர் சிலராகவும் அதனை செய்யாதவர் பலராகவும் இருப்பதே காரணம். என்ன ஒரு விளக்கம், தவம் செய்பவர்கள் செல்வந்தராகவும் தவம் செய்யாதவர்கள் செல்வந்தர் அல்லாமலும் இருப்பதற்கு காரணம் தவம். அதனுடைய விளக்கம் பாருங்கள், உலகத்து செல்வர்கள் சிலராகவும், செல்வர்கள் பணக்காரங்க பார்த்திங்கன்னா கம்மியாக இருப்பாங்க,
ஏழைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், தவம் செய்பவர்கள் சிலராகவும் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதே இதற்கு காரணம் என்று வள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார். இந்த 10 குறள் பல பல விஷயங்களை காரியங்களை இதில் சொல்லியிருக்கிறார். இதை படித்து நாமும் பயன்பெறுவோம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.